சூளை அப்படின்னு ஒரு தமிழில் வந்து ஒரு சின்ன ஒரு நாவல் இது என்னென்னா கொங்கனி மொழியில் எழுதின ஒரு நாவல் இந்த நாவல் எழுதுன யாருன்னா மகாபலேஸ்வர் சேல் அப்படின்றவர் தான் வந்து இந்த கொங்கணி நாவல் எழுதியிருக்கிறார் இதை வந்து தமிழில் வந்து கி ஜெயந்தி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க இந்த நூல் பற்றி சொல்லணுன்னா ஒரு அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பு நல்லா அந்த ஒரு கொங்கனி மொழியிலிருந்து கன்னடம் அதிலிருந்து நம்ம தமிழுக்கு மொழிபெயர்ப்புன்றது மாறி வரும்போது அதை சிதையாமல் நமக்கு தெளிவாக புரிகிற மாதிரி அற்புதமாக வந்து ஜெயந்தி அவங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்துருக்குறாங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா நம்ம நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ கோபுலபுரத்து மக்களாகட்டும் அதை வந்து கீராஜராணன் வந்து அந்த கரிசல் மக்களோட நேட்டிவிட்டி எழுதினார் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியினர் அதாவது சூளை அப்படின்னாக்கா நம்ம சூழமேடுன்னு சொல்ல சூழக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பானை செய்கிறவங்க குயவர்களோட வாழ்க்கையை வந்து அந்த எந்த காலகட்டம்னு சொல்லாமல் அதில் ராஜீவ்காந்தி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கலாம் வருது அதை பார்க்கும்போது ஒரு முப்பது வருஷம் பத்தஞ்சு வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அங்கே வந்து அந்த மக்கள் இதில் முழுக்க முழுக்க பார்த்தோன்னாக்கா அந்த குயவர்களோட வாழ்க்கை பிரச்சனை மழை பெஞ்சிட்டா கஷ்டம் இவங்களுக்கு வேலை பண்ண முடியாது வறுமை பசி இந்த ரெண்டுமே முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து அவங்க பிடிச்சிட்டு இருக்குது இதில் மீண்டு வரணும்னு பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த பழைய அந்த கலாச்சாரம் அந்த பாரம்பரியம் நம்மளோட இது அந்த சுற்றுறது வந்து நமக்கு அவ்வளோ பெருமை அப்படின்னு நினைக்கிறது வந்து அங்கேயே அங்கே இருக்க வைக்குது ஒரு சிலர் படிக்கணும்னு நினைக்கிறாங்க படித்து வெளியில் போகிறாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாற்றங்கள் வருது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அருமையாக வந்து இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது குளம் ஒன்று இருக்குது அதில் இருந்தால் இவங்க வந்து மண் எடுக்கணும் தண்ணி வத்திருச்சுன்னா அங்கே வந்து டேம் வருது அப்படின்றாங்க கதையை ஆரம்பிக்கும்போது அப்புறம் இன்னொரு ஒரு கதாபாத்திரம் ஒரு மரம் ஒரு மாமரத்தை வந்து ஒரு கேரக்டராகவே நாவல் முழுக்க வச்சுட்டு வர இருக்குது அப்புறம் சீத்தம்மான ஒரு வயசான ஒரு கேரக்டர் ஒன்று கடைசியில் வந்து அந்த சீத்தம்மா வந்து இறந்துடுறாங்க அந்த மரத்தையும் வெட்டிடுறாங்க டேமும் வருது இதோட அந்த கதையை வந்து முடியுது மக்கள் வந்து அப்படி அப்படியே வந்து வெளியில் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க இது ஒரு விஷயம் இல்லை என்ன விஷயம் நிறைய கதாபாத்திரங்கள் சின்ன 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 கதாபாத்திரங்கள் வந்து கதை முழுக்க ஒரு கதையை ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நிறைய வருது அதுமாதிரி இந்த ஜாதிய முறைகள் அந்த ஒக்கலிக்கர்கள் இருக்காங்க இல்லையா ஒக்கலிக்க கவுடர்னு ஒருத்தர் இருக்காங்க ஆனால் இவங்களுக்குள்ளேயே அந்த குயவர்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதிகள் வந்து எப்படி அந்த குயவர்களாக மாறியிருக்காங்கன்றதுக்கு வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் அழகான விஷயங்கள் இருக்குது ஒரு கொங்கனி பிராமர் பிராமணர் ஒருத்தர் அப்புறம் வந்து பார்த்தோன்னாக்கா இன்னொரு ரெண்டு மூணு கம்யூனிட்டியிலேருந்து அவங்க வந்து வேறு எங்கேயும் இல்லாமல் அந்த பிராமண கம்யூனிட்டியில அங்கேருந்து ஒதுக்கப்பட்டு அவங்க சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு இங்கே வந்து குடியேறி இருக்கிறாங்க அவங்க நாளடைவில் எப்படி வந்து இந்த பானை செய்கிற தொழிலை பண்ணி குயவர்களாக மாறிடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இதில் இருக்குது பல தலைமுறைகளாக அந்த மாதிரி ஒரு குயவர்னு ஒரு சமுதாயம் எடுத்தால் எல்லா ஜாதிக்காரங்களும் குயவராக மாறியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் அந்த நாவலில் இருக்குது எனக்கு அந்த சூழலில் அந்த இடத்துல நடந்த விஷயத்தை வந்து அற்புதமாக எழுதியிருக்கிறாங்க அப்புறம் இந்த பானைகள் வந்து செய்கிறது வந்து ஆண்கள் தான் செய்கிறாங்க அதை வந்து பெண்கள் கொண்டு போய் விற்கிறாங்க நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்களால் வந்து விற்க முடியலை பிளாஸ்டிக் வருது எவர்சில்வர் வருது இந்த மாதிரி மாற்றங்கள் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்குது ஸோ இதில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப ஒழுக்கமாக நாகரிகமாக இருந்தவங்க கூட பார்த்திங்கனாக்கா சாராயங்காச்சுற மாதிரி அந்த மாதிரி வேலைகளுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ போலீஸ் வந்து பிடிக்கிறது அந்த ஒரு கஷ்டங்கள் இந்த மாதிரி அவங்களோட இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு டாக்குமெண்ட்டுன்னு சொல்லலாம் நம்ம எப்படி நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தா எப்படி இருக்குது இப்போ பிபிசிலே இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது என்ன என்ன நடக்குது என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படியே அப்பட்டமாக எடுத்து சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி இந்த சூளை நாவலில் வந்து அந்த காலகட்டம் அந்த ஊர் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க எப்படி எப்படிலாம் மாறிட்டு போ அதில் யாரையும் குறையுதுன்னு சொல்லலை சூழ்நிலை தான் இருப்போம் எல்லாரும் கிராமப்புறங்களை விட்டு நகர்ப்புறங்களுக்கு மாறுற சூழ்நிலை தான் அந்த மாதிரி அங்கங்கே ஏற்பட்ட சூழ்நிலை தத்ரூபமாக வந்து அற்புதமாக வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அது இது வந்து கண்மணி கிரியேட்டிவ் வேவ்ஸ் அப்படின்ற ஒரு பதிப்பகம் வந்து இதை விட்டுருக்குறாங்க